சக்தி அப்படின்னா என்ன, சக்தி பீடங்கள் எப்படி உருவாச்சு, காஞ்சி காமாட்சி அம்மனுக்கும் சக்தி பீடங்களுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்றதை தெரிஞ்சுக்கணுமா, அப்ப இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட முன்னோர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்மள சுத்தி ஒரு ஆற்றல் இருக்கு, இந்த உலகமே ஒரு அற்புத சக்தியால தான் இயங்குதுன்னு. சக்தின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வலிமை, ஆற்றல், திறன். நம்ம பார்வதி தேவி, துர்கை அம்மன், அம்பாலதான் சக்தி, சதி தேவின்னு குறிப்பிடுறோம். நம்மளோட இந்தியால மொத்தம் 51 சக்தி பீடங்கள் இருக்கு. சரிங்க, இப்ப சக்தி பீடங்கள் உருவான கதை என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரம்ம தேவர் தன்னோட படைப்பு தொழிலுக்கு உதவியா இருக்க 10 பிரஜாபதிகளை படைக்கிறாரு. அதுல ஒரு பிரஜாபதியோட பேரு தான் தக்ஷ பிரஜாபதி. தக்ஷ பிரஜாபதிக்கு 6 பெண் புத்திரிகள் இருந்தாங்க. அதுல ஒரு மகளோட பேரு தான் தாக்ஷாயினி தேவி. இவங்களதான் நம்ம பார்வதி தேவி, சக்தி, சதி, துர்கை அம்மன் வேற வேற அவதாரங்கள்ல குறிப்பிடுறோம். சதி தேவி தன்னோட சின்ன வயசுல இருந்தே சிவபெருமான பத்தி கதைகளையும் செய்திகளையும் கேட்டு வளர்றாங்க. அப்படி ஒரு நாளைக்கு சிவபெருமான சந்திக்கிற வாய்ப்பு சதி தேவிக்கு ஏற்படுது. சிவபெருமான பார்த்தோன்னே அவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுது. அவங்க சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு ஆசைப்படுறாங்க. அதுல ரொம்ப உறுதியாகவும் இருந்தாங்க. சதி தேவியோட அப்பாவான தக்ஷ பிரஜாபதி சிவபெருமான வெறும் அகோரியா மட்டும்தான் பார்த்தாரு, கடவுளா அவரு பார்க்கல. அதனால தக்ஷ பிரஜாபதி சிவபெருமாளுக்கும் சதி தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத மறுக்கிறாரு. ஆனா சதி தேவி தான் அப்பா பேச்ச மீறி சிவபெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அன்னையில இருந்து தன்னோட அப்பா தக்ஷ பிரஜாபதியால ஒதுக்கப்படுறாங்க சதி தேவி. வருடங்கள் கடந்தது. தக்ஷ பிரஜாபதி தன்னோட ராஜ்யத்தோட நலனுக்காக யாகம் ஒன்னு வளர்க்கிறாரு. அந்த யாகத்துக்கு எல்லா தேவர்கள் தேவதைகள் எல்லாரையுமே அழைக்கிறாரு. ஆனா சிவபெருமாளை தவிர தன்னோட கணவர் அந்த யாகத்துக்கு அழைக்கப்படாததை தெரிஞ்சுக்கிட்ட சதி தேவி யாகம் நடக்கிற இடத்துக்கு போய் தன் தந்தை தக்ஷ பிரஜாபதி கிட்ட ரொம்ப கோபமா கேள்விகளை கேக்குறாங்க. ஆனா தக்ஷ பிரஜாபதி எல்லார் எதிர்க்கையும் சதி தேவி அவமானப்படுத்துறாரு. அவமானம் தாங்கிக்க முடியாம சதி தேவி அக்னி தேவர் கிட்ட தன்னை உயிரோடு இருக்கும் மாதிரி கேட்டாங்க. ஆனா அக்னி தேவர், தேவி உங்களை அழிக்கிற சக்தி யாருக்குமே இல்ல, ஏன்னா சதி தேவிக்குள்ள சிவன், விஷ்ணு, பிரம்மா மூணு பேருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் சதி தேவி தன்னை தானே நெருப்புல எரிச்சுக்கிறாங்க. சதி தேவியோட இரங்கல் செய்திய கேட்ட சிவபெருமாள் தாங்கிக்க முடியாம தக்ஷ பிரஜாபதிக்கு தண்டனைகளை வழங்குறாரு. அதுக்கப்புறம் இறந்து போன சதி தேவியோட உடல பல வருடங்களுக்கு தன்னோட தோள்லையே சுமந்துகிட்டு இருந்தாரு சிவபெருமாள். பிரபஞ்சத்தையே உருவாக்கின சிவபெருமாளோட இந்த நிலைமையை நினைச்சு எல்லாருமே கவலைப்பட்டாங்க. இதனால பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பா ஏதாவது பாதிப்பு வரும்னுட்டு பயந்தாங்க. எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட இதற்கான ஒரு தீர்வை கேட்டு போறாங்க. மகாவிஷ்ணுவை சிவபெருமாள் கிட்ட பேச சொல்றாங்க. ஆனா யார் பேசுறதையும் கேட்காத நிலைமையில இருந்தாரு சிவபெருமாள். பிரபஞ்ச சமநிலை ஒழுங்கா இருக்கணும்ன்றதுக்காக தன்னோட சுதர்ஷன சக்கரத்தால சதி தேவியோட உடலை துண்டிக்கிறாரு மகாவிஷ்ணு. சுதர்ஷன சக்கரத்தால சதி தேவியோட உடல் துண்டு துண்டு ஆகுது. இப்படி சதி தேவியோட உடல் துண்டுகள் விழுந்த இடத்தை தான் நம்ம சக்தி பீடங்கள்னுட்டு சொல்றோம். இப்படிதான் சக்தி பீடங்கள் உருவாச்சு. சக்தி பீடங்களை பத்தி காளிகா புராணத்திலயும் அஷ்ட சக்தியிலயும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சக்தி பீடம் கோயில்கள் எல்லாம் இந்தியாவையும் இந்தியாவை சுத்தி இருக்க நாடுகள்லயும் இருக்கு. மொத்தம் 51 சக்தி பீடங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. சதி தேவியோட உடல் துண்டான நாபி விழுந்த இடம் தான் காஞ்சிபுரம். இங்க தேவி நமக்கு காஞ்சி காமாட்சி ரூபத்துல தரிசனம் கொடுக்கறாங்க. சக்தி பீடங்கள்ல ஒரு கோவில் தான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சக்தி பீடங்கள் உருவான கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது காஞ்சி காமாட்சி அம்மனோட வரலாற பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அப்ப கமெண்ட்ல பார்ட் 2 டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கதைகளை பார்க்க மறக்காம நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.